Hi friends, welcome back to என்றும் Nalamudan. இன்னைக்கு நாம் பார்க்க போர வீடியன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகளில் ஒன்றை தினமும் சாப்பிடுபவர்களுக்கு ஆயுஸ் ரொம்ப கெட்டியம் இதில் நீங்கள் எத்தனை சாப்பிட்டீங்க வாங்க பார்க்கலாம் காய்கறிகள் நம் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானவை என்பதை நாம் நன்றாகவே அறிவும் ஆனாலும் நாம் தினமும் அவற்றை நம் உணவில் சேர்த்துக்கொள்கிறோமோ என்றால் நிச்சயம் இல்லை என்று தான் கூற பெரும்பாலான காய்கறிகள் அத்தியாவசிய விட்டமின்கள் நார்ச்சத்து மற்றும் தாதுக்கள் நிறைந்தவையாக உள்ளன ஆய்வுகளின்படி ஆரோக்கிய வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் சில காய்கறிகள் உள்ளன இந்த காய்கறிகளை தினமும் சாப்பிடுபவர்களுக்கு ஆயுள் அதிகரிக்குமாம் முதலில் கீரை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய மிகச் காய்கறி என்றால் அவை கீரைகள் கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளன இது நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது மேலும் இதில் போதுமான அளவு விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் கே உள்ளது மேலும் ஒரு கப் பச்சை கிரையில் ஏழு மட்டுமே கலோரிகள் உள்ளன அடுத்ததாக கேரட் கண் பார்வையை ஊக்குவிக்கும் என்பது தான் நமக்கு தெரியும் ஏனெனில் அதில் பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் ஏ அளவை விட நான்கு மடங்கு அதிகமாக உள்ளது மேலும் அவை புற்றுநோயை தடுக்கும் ஆக்சிசன் பீட்டா கரோட்டின் இதில் அதிகமாக உள்ளது அடுத்ததாக பிரக்கோலி பிரக்கோலி சிலுவை காய்கறி குடும்பத்தின் ஒரு முக்கியமான காய்கறியாகும் இந்த காய்கறியில் சல்போராபீன் உள்ளது இது புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கும் மேலும் குறிப்பிட்ட அளவு விட்டமின் கே மற்றும் விட்டமின் சி ஃபோலேட் மாங்கனீஸ் மற்றும் பொட்டாசியம் உள்ளது அடுத்ததாக சர்க்கரை வள்ளி கிழங்கு கேரட்டை போலவே சர்க்கரை வள்ளி கிழங்கிலும் பீட்டா கரோட்டீன் உள்ளது மேலும் இதில் உள்ள அதிக அளவு விட்டமின் ஏ புற்றுநோயை எதிர்த்து போராடவும் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு இனிப்பு உருளைக்கிழங்கு நல்லது ஏனெனில் இதில் கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் உள்ளன அடுத்ததாக அஸ்பரகஸ் தினமும் நீங்கள் சாப்பிட வேண்டிய சிறந்த காய்கறிகளில் ஒன்று அஸ்பரகஸ் அஸ்பரகஸ் தண்டுகளில் கலோரிகள் குறைவாக உள்ளன ஆனால் நிறைய நார்ச்சத்து உள்ளது அவற்றில் ஃபோலேட் விட்டமின் சி விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் கே உள்ளது அஸ்பரகஸ் கல்லீரலை நச்சு பொருட்களில் இருந்தும் பாதுகாக்கும் அடுத்ததாக பீட்ரூட் கலர்ஃபுல்லான பீட்ரூட் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த அலற்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்ஸிஜனேற்ற காய்கறி இரத்த அழுத்தம் மற்றும் ஆக்ஸிஜனேற்ற அழுத்தத்தில் நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் சர்க்கரை நோய் மற்றும் நரம்பு பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய ஆக்ஸிஜனேற்றம் அவற்றில் உள்ளது அடுத்ததாக குடைமிளகாய் ஆரஞ்சு பழத்தை விட மிளகாயில் விட்டமின் சி அதிகம் உள்ளது அவற்றில் விட்டமின் பி சிக்ஸ் ஃபோலேட் மற்றும் பீட்டா கரோட்டின் ஆகியவற்றை கொண்டுள்ளன மிளகாயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உங்கள் கண் பார்வையை பாதுகாக்க உதவும் அடுத்ததாக தக்காளி இந்த தக்காளி உண்மையில் ஒரு பழம் ஆனால் பல நூற்றாண்டுகளாக அது காய்கறியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் விட்டமின் சி உள்ளது தக்காளியில் உள்ள உள்ளகோஃபின் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கிறது மேலும் தக்காளியில் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு உதவும் கலவைகளும் உள்ளன வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி